தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இந்த நாளிலே தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் எந்த அளவியால் அழைப்பீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அழைக்கப்படும். நம்முடைய எண்ணமும் சொல்லும் பிறரை வாழ வைக்க வேண்டும் என்ற செய்தியை இறைவன் நமக்கு தர விரும்புகிறார். இசையா புத்தகம் 1:18, உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சுமந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். இசையா 44:22, உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன். எண்ணிக்கை புத்தகம் 14:18, ஆண்டவர் சினங்கொள்ள தாமதிப்பவர், அருளிறக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர். இந்த நாள் ஆண்டவருடைய அன்பை சுவைப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை சூழல மற்றவங்களை தீர்ப்பிடாம நம்முடைய பாவநிலை உணர்ந்து, நானும் பலவீனமானவன், நானும் பலவீனமானவள் என்பதை உணர்ந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நல்ல எண்ணத்தோடு மற்றவங்களை தீர்ப்பிடாம பயணிக்க வேண்டிய நாள். மத்திய நட்சதி 7:1 உடைய வார்த்தையிலே அக்காலத்தில் இயேசு தம் சீர் நோக்கி கூறிய, பிற குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு நீதிமன்றம் செயல்படுகிறது. ஒவ்வொரு மனிதருமே அடுத்தவரை தீர்ப்பிடும் ஒரு நீதிபதியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் செயல்படுகிறார் என்று சொல்வார்கள். பொதுவாக வெளிப்புற செயல்களை மட்டும் வைத்து ஒரு மனிதரை தீர்ப்பிடுவது என்பது முறை கிடையாது. அவருக்குள் இருக்கக்கூடிய நோக்கங்கள், மனநிலைகள், அதிலும் குறிப்பாக அவருடைய சூழ்நிலை ஆகியவற்றை நாம் மனதிலே கொண்டு நாம் முடிவெடுப்பது கிடையாது. அவை நம்முடைய கண்களுக்கு தெரிவதும் கிடையாது. ஒருவரை பற்றி எல்லா விவரமும் அறிய முடியாத நாம் எளிதாக தீர்ப்பிட்டு விடுகிறோம். இவன் இப்படிதான், இவன் இப்படிதான், இந்த குடும்பம் இப்படிதான் என்று சொல்லிவிடுகிறார். எல்லாம் அறிந்த கடவுள் யாரையுமே தீர்ப்பிடுவது கிடையாது. எனவேதான் இந்த நட்சத்திரத்திலே இயேசு தீர்ப்பிடாதீர்கள் என்ற செய்தியை தருகிறார். சில நேரங்களிலே நாம் முன்சார்பு எண்ணங்களோடு பிறரை அவருடைய கலாச்சார சமூக பின்னணி அடிப்படையிலே நாம் தீர்ப்பிடுகிறோம். அது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் தீர்ப்பிடுகிற பொழுது அதே தீர்ப்பு ஒரு நாள் நம்மீது திரும்பும். நமது தீர்ப்புகளை கொஞ்சம் நாம் திருப்பி பார்த்து முயற்சிப்போம். அன்னை திரசாவுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களை சார்ந்த பெரிய பேராசிரியர்கள் அன்னை திரசாவை சந்திக்க வந்திருந்தார். அன்னை திரசாவுடைய அந்த தலைமை இல்லத்திலே சந்தித்து அவரோடு உரையாடினார்கள். பெரிய நேரம் வந்த பொழுது கேட்டார்கள், அன்னையே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் நினைவிலே வைத்து வாழ ஏதேனும் ஒரு அனுபவ மொழி சொல்லுங்கள் என்று. அன்னை திரசா, நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து புன்னகையுங்கள், ஸ்மைல், ஸ்மைல் டீச் அதர். குடும்பத்தோடு கூடி அமர்ந்து உங்கள் குடும்பத்திலே நேரத்தை கொடுங்கள், கூட்டாக சிரித்து மகிழுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உள்ளே ஒன்று வைத்துவிட்டு வெளியே ஒன்று நீங்கள் பேசாதீர்கள், நீங்கள் நீங்களாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் என்று அன்னை தெரசா சொன்னார்களாம். அன்புக்குள்ளே, நான் வாழ்கிற இந்த உலகத்தை நான் பார்க்கிறோம், உள்ளே ஒன்று வைத்துவிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஒரு சமூகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய முன்னிலையில நம்ம எல்லாருமே குற்றவாளிகள் தான், யாருமே சொல்ல முடியாது நான் 100% நான் ஓகே. ஆனால் நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது? நான் நல்லவன், நான் நல்லவள். இது அந்த நாளிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். தீர்ப்பிடுகிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஏனென்றால் நான் யாரையும் தீர்ப்பிடவில்லை. இன்று அந்த தீர்ப்பிடுகிற அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறது என்றால், ஆண்டவரே, நான் இனிமேல் நான் தீர்ப்பிடேன், அந்த தீர்ப்பிடாமல் உம்முடைய பிரசன்னத்திலே வாழக்கூடிய, நானாக இருக்கக்கூடிய, நல்ல எண்ணத்தோடு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் தாங்க என்று சிறப்பாக ஜெபிக்கலாமா? பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள்.
நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழைக்கப்படும். இதனால் ஆண்டவருடைய முன்னிலையை நம்மை சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய நாள். மற்றவங்களை அநியாயமாக தீர்ப்பிட்ட அந்த நேரங்கள், நான் நல்லவன், நான் மட்டுமே நல்லவன், என் குடும்பம் நல்ல குடும்பம், என்னுடைய குடும்பம் மட்டுமே நல்ல குடும்பம் என்று சொல்லி மற்ற குடும்பங்களை நாம் தரக்குறைவாக நாம் பார்த்துருக்கிறோம், ஒரு ஏளனமாக பார்த்துருக்கிறோம், மற்றவர்களை நாம் ஏளனமாக பார்த்துருக்கிறோம். ஆண்டவருடைய முன்னிலையில் என்னாலும் தவறு செய்ய முடியும், நானும் தவறு செய்திருக்கிறேன், நான் பலவீனமானவன் பலவீனமானவள் என்பது ஏற்றுக்கொண்டு வாழ தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை ஒப்படைக்கிற நேரம். ஆண்டவரே, இந்த நொடி முதல் உம்முடைய இந்த திருச்சந்தில் நான் சொல்கிறேன், நான் தீர்ப்பிட உம்முடைய முன்னிலையில் நான் தீர்ப்பிட, நான் எதுக்குமே தீர்ப்பிட மாட்டேன். இன்னும் இருக்கும் அந்த குறைகளை நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னுடைய கண்ணினுடைய அந்த துரும்ப நான் பார்க்குறேன். ஆண்டவரே, தகுதியில்லாத என்னை நேசிக்க வாருங்க. ஆண்டவரே, பிறரை நான் நேசிக்க விரும்புகிறேன். தீர்ப்பிடுகிற அந்த மனதிலிருந்து நான் வெளியே வரணும். என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கல்லமை உப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? மூழ்கி போய் ஆண்டவரே நான் வாழ்ந்த அந்த நேரங்களை நினைச்சு பார்க்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலும் முழு உண்மை தெரியாம மற்றவங்களை அநியாயமா தீர்ப்பிடாம ஆண்டவரே வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை தாருங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்த சதுசேயருடைய அந்த மனதிலிருந்து நான் வெளியே வரணும். உம்முடைய மனதை கொண்டு நான் வாழணும், உம்முடைய அருளில் நான் வாழணும். என்னை பாருங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்று வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியர் தாருங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபிக்கலாமா? இயேசு சாமி சொன்ன வேத வார்த்தை போ, இந்த கண்ணின் தூசியினாய் பார்க்கிறே. இயேசு சாமி சொன்ன வேத வார்த்தை போ, இந்த கண்ணின் தூசியினாய் பார்க்கிறே. தகுதி இல்லா என்னை நேசிக்க, தகுதி இல்லா என்னை நேசிக்க, பிறரை நான் நேசிக்க விரும்புகிறேன். தீர்ப்பினேன் ஆண்டவரே, நான் தீர்ப்பிடேன். ஆண்டவரே, நான் தீர்ப்பிட மாட்டேன். ஆண்டவரே, இந்த நொடியில ஏதோ உம்முடைய பிரசன்னத்துல ஆண்டவரே நான் சொல்றேன், இப்ப நான் யாருமே நான் தீர்ப்பிட மாட்டேன். ஆண்டவரே, இந்த நாள்ல ஒரு சபதம் எடுக்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவங்களை அநியாம தீர்ப்பிடாம ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை உணர்ந்து உம்முடைய அருளில் உம்முடைய ஆசிரியில் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை தாங்க ஆண்டவரே. ஆண்ட நான் உம்முடைய மகன், உம்முடைய மகள். ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த இத்தனையும் ஆசீர்வாதங்களை மறந்து ஆண்டவரே சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பிடிச்சு மற்றவங்களை அந்த தீர்ப்பிட்ட அந்த நேரங்களெல்லாம் இதோ நினச்சி பார்க்குறேன். ஆண்டவர், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எந்த அளவியோ அந்த அளப்பியோ அதே அளவை உனக்கு அழைக்கப்படும். ஆண்டவர், நான் செய்கிற அந்த கருத்து பின்பலம் எனக்கு உண்டு, எனக்கு நிச்சயமாக அந்த பிரதிபலம் கிடைக்கும் என்பதை இந்த நாளில் எனக்கு உணர்த்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னில் இருக்கிற அந்த குறைகளை நான் உணர்ந்து என்னில் இருக்கிற அந்த குறைகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய அருளிலே உம்முடைய ஆசிரியர் வாழக்கூடிய அந்த நிலையும் ஆசிரியை தாங்க ஆண்டவரே. நான் தீர்ப்பிடாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தில் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி,
இதோ இந்த நாளிலே நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.